ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 12/6/2024. இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஒரு 4:45 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 5:00 ஈவினிங் உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 நடந்த குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு, இது தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸு, அந்த கேஸினுடைய டீட்டெயில், அதை பற்றின தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கான அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போது இன்றைக்கி நடந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீட் யூஜி 2024 கேஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு நியூஸ் அப்டேட் தான் இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு. டேட்டு பார்த்திங்கன்னா 12 ஜூன் 2024 3:53 போஸ்ட் பண்ண அந்த செய்தி குறிப்பு. நீட் யூஜி 2024 டெல்லி ஹைகோர்ட் இஸ்யூஸ் நோட்டீஸ் ஆன் ப்ளீ சேலஞ்சிங் அவார்ட் ஆஃப் கிரேஸ் மார்க் அலிகிடு பேப்பர் லீக். அதாவது நீட் 2024 நீட் யூஜி 2024 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதுபோக லீக் ஆனதாக கூறப்படுவதும், அதே போல் கருணை மதிப்பெண் வழங்கினதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் ஆன் வெட்னஸ்டே இஸ்யூடு நோட்டீஸ் ஆன் 4 ஃப்ரெஷ் ப்ளீ ஃபைல்டு சேலஞ்சிங் தி அவார்டு ஆஃப் கிரேஸ் மார்க் ஆஸ் வெல் ஆஸ் த அலிகடு பேப்பர் லீக் கன்சர்னிங் த நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ஆன் May 5th. அதாவது மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் யூஜி தேர்வு தொடர்பான வினாத்தாள் கசிவு மற்றும் கருணை மதிப்பெண்கள் வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 4 புதிய மனுக்கள் மீது டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. யாருக்கு? என்டிஏக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் மனுக்களை அனுப்பியுள்ளது, அதுக்கான விளக்கம் கொடுக்க வேணும்னு என்டிஏக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனரபிள் ஜஸ்டிஸ் நீனா பான்சல் கிருஷ்ணா, இவர் வந்துட்டு ஜஸ்டிஸ் நீனா பான்சல் கிருஷ்ணா சவுட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இப்போது இதே மாதிரி ஆல் ஓவர் தி இந்தியா எல்லா நீதிமன்றங்களும், கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? மனுக்களில் எழுப்பப்படும் 3 வகையான பிரச்சனைகள் என்னவென்றால், ஒன்று வந்து நேர இழப்பீடு, கருணை மதிப்பெண், வினாத்தாள் கசிவு, அப்புறம் ஒரு சில வினாக்களுக்கு முரண்பாடான விடைகள் அப்படிங்கிறத பற்றி தான் பெரும்பாலானோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கை மீண்டும் July 5th ஒத்தி வைத்துள்ளார். அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில் பதிவு செஞ்ச இந்த வழக்குக்கு July 5th ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரியான வழக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ணியிருந்தாங்க, நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கான அந்த பேப்பர் லீக், அப்புறம் நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தால் முன்கூட்டியே கசிந்தது, அப்புறம் அந்த சேலஞ்சிங், அதாவது இம்பாசிபிள் மார்க் 718, 719
இது தொடர்பாக பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஹியரிங் ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காரு. அதனால் அதன்படி இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதியப்பட்ட வழக்குகள் ஜூலை 5ஆம் தேதிக்கு அடுத்த ஹியரிங் அடுத்த விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இதுதான் வந்து இன்று நீட் யூஜி 2024 வினாத்தாள் கசிவு, அதே போல் நீட் தேர்வில் இருக்கக்கூடிய முறைகேடு, இது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கினுடைய விபரம். ஓகேங்களா? அப்போது இதில் ஏற்கனவே நேற்று உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, கவுன்சிலிங் வந்து தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம், வழக்குகள் அனைத்தும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நேற்றே படிச்சிருந்தோம். இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்த இந்த வழக்கினுடைய விபரம் அடுத்த ஜூலை 5ஆம் தேதிக்கு, ஓகேங்களா, டெல்லி ஹைகோர்ட்டில் வந்த கேஸு ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கு அப்படிங்கிறது ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து இப்போதைக்கு நீட் யூஜி தொடர்பான வழக்கினுடைய அப்டேட். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸை வந்து உடனுக்குடன் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்ட் 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருந்தது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025 நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.